இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தின் பல பூத்துகளில் வாக்காளர்களின் பெயர்கள் இல்லை. இந்த விவகாரம் இப்போது புயலை கிளப்பியிருக்கிறது. அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வரும் சென்னை நெற்குன்றத்தில் உள்ள ஓட்டுச்சாவடி ஒன்றில் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஓட்டு இல்லை. வாக்குச்சாவடிக்கு வந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். கடந்த முறை இங்கதானே ஓட்டு போட்டோம், இப்ப எங்க பெயர் எங்கே என்று ஆதங்கத்துடன் கேட்டனர். ஓட்டே இல்லை, பிறகு எதற்கு எங்களுக்கு ஓட்டர் ஐடி என்று சொன்னபடி வாக்காளர் அடையாள அட்டைகளை தூக்கி வீசி பரபரப்பை ஏற்படுத்தினர். இந்த இது வந்து உங்களுக்கு தெரியல, அந்த அம்மா உணரம் ஓட்டு இல்லாதவர்கள் எல்லாம் அதிமுகவை சேர்ந்தவர்கள். திட்டமிட்டு வேண்டுமென்றே அதிமுகவினர் பெயர்களை நீக்கியுள்ளனர் என்று கட்சிக்காரர் ஒருவர் ஆதங்கத்துடன் சொன்னார். இது வந்து நெற்குன்றம் சென்னை மாநகராட்சி 145வது டிவிஷன்ல காலங்காலமாக போட்டு நிற்கக்கூடிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பல பேருங்க, ரெண்டு பேர் வந்து எங்கள் கண்ணு முன்னாடியே ஓட்டர் ஐடியை ஒழிச்சிட்டு போயிட்டாங்க. வாக்காளர் லிஸ்ட்டில் எங்கள் பேர் இல்லைன்னா எங்களுக்கு எதுக்கு இந்த ஓட்டுன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான அநியாயம் நடந்துருக்குதுங்க பாருங்கள். ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு இந்த பார்ப்பாங்க, இப்போ கடந்த எலெக்ஷனில் அந்த அம்மா ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க, பல பேரோட வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து பேரு வந்து திட்டமிட்டே எடுத்திருக்கிறாங்க. கடந்த தேர்தல்ல பேர் இருக்கு, இந்த தேர்தல்ல பேர் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேர் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாம் முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லா அதிமுகக்காரங்க ஓட்டா தான் எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பல பேருக்கு ஓட்டு லிஸ்ட்ல பேர் இல்ல சார், நாங்க ப்ரூஃபே காட்டிட்டோம். இது கடந்த முறை இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் லிஸ்டுங்க. உள்ளாட்சி தேர்தல் தேர்ந்தெடுக்கக்கூடிய இதுக்கு வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் எவ்வளவு முக்கியம் என்று தெரியும். இதற்கு இப்படியாக இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இது வாக்களிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு முக்கியம் தெரியும். எங்க ஊர்ல இந்த மாதிரி திட்டமிட்டே செஞ்சிருக்கிறாங்க சார். இதே பூத்தில் தான் 33 வருஷமாக ஓட்டு போடுகிறேன், ஆனால் இந்த முறை என் பெயர் இல்லை என்கிறார்கள் என்று பெண் ஒருவர் குற்றம் சாட்டினார். ஓட்டு வாங்கல, இல்ல ஓட்டு ஐடி வச்சிருக்கோம், அப்ப கூட